பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமதிகளை சேர்த்து எழுதினான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்கத் தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. சாலமோன் தன்னுடைய புஸ்தகத்திற்கு முடிவுரையாக இந்த வாக்கியங்களை எழுதுகிறார். தான் ஏற்கனவே சொன்னதை இங்கு மறுபடியும் சொல்லுகிறார். மாயை, மாயை, எல்லாம் மாயை என்பதுதான் சாலமோனுடைய பிரசங்கச் செய்தியின் சாரம். தேவனுடைய வழிநடத்துதலின் பிரகாரமாகவே தான் இந்த செய்தியை எழுதியிருப்பதாக சாலமோன் உறுதி பண்ணுகிறார். சாலமோனுடைய வார்த்தை ஜனத்திற்கு அறிவை போதிக்கிறது. அவை நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. சாலமோன் தன்னுடைய வாலிப நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் விலகி போயிருந்தாலும் தன்னுடைய முதிர் வயதில் கர்த்தரிடமாக கிட்டிச் சேர்ந்திருக்கிறார். தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திருந்தி தேவனுடைய கிருபையினால் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார். ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சமும் இதன் காரியங்களும் அவருக்கு சந்தோஷமாய் இருந்தது. ஆனால் இப்போதோ அவருக்கு எல்லாமே மாயையாய் இருக்கிறது. இந்த உலகமே தனக்கு சந்தோஷத்தை தரும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இந்த உலகத்தில் இருந்து அவருக்கு மெய்யான சந்தோஷம் கிடைக்கவில்லை. சாலமோன் சத்தியத்தை தேடி அலைந்தார். அவர் ஞானவானாய் இருந்தார். ஜனத்திற்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்தார். அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினார். இதனால் சாலமோன் சேகரித்து எழுதுகிறவர் என்று பொருள்படும் கோஹேலேத் என்னும் எபிரேய பெயரால் அழைக்கப்படுகிறார். சாலமோன் பல சத்தியங்களை சேகரித்து அவற்றை தொகுத்து எழுதியிருக்கிறார். மாயை, மாயை, எல்லாம் மாயை என்பதுதான் சாலமோனுடைய பிரசங்கச் செய்தியின் சுருக்கம். தன்னுடைய ஞானமுள்ள வார்த்தைகளை மற்றவர்கள் கவனமாய் கேட்டு ஆராய வேண்டும் என்று சாலமோன் எதிர்பார்க்கிறார். தன்னிடத்தில் உள்ள ஞானத்தினால் சாலமோன் மற்றவர்களுக்கு அறிவை போதிக்கிறார். எது மெய்யானது எது மாயையானது என்பது சாலமோனுக்கு தெரிந்திருக்கிறது. சாலமோனால் எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து நிதானித்து அறிய முடிகிறது. சாலமோன் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர். தன்னிடத்தில் உள்ள ஞானத்தை மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக நல்ல முறையில் பயன்படுத்துகிறார். சாலமோனுடைய வார்த்தைகள் அவற்றை கேட்போருக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அவருடைய அனுபவம் எல்லா ஜனங்களுக்கும் எச்சரிப்பாகவும் ஆலோசனையாகவும் இருக்கிறது. சாலமோன் நன்மை செய்வதற்காக அதிகமாய் பிரயாசப்படுகிறார். இதற்காக ஜனத்திற்கு அறிவை போதிக்கிறார். அவர்களுக்கு அதை எவ்வாறு போதிக்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்க்கிறார். மற்றவர்களிடத்தில் அறிவை கவனமாய் கேட்டு அதை ஆராய்ந்து பார்க்கிறார். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க சாலமோன் வகை தேடினார். தன்னுடைய செய்திகளை நீதிமொழிகளாக சேர்த்து எழுதினார். நீதிமொழிகளின் வாக்கியங்கள் சுருக்கமாயிருக்கும். சாலமோன் தன்னுடைய புஸ்தகத்தில் அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் குறைவான வார்த்தைகளையே பயன்படுத்துகிறார். சாலமோன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். சாலமோனுடைய வாக்கியங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாய் இருக்கிறது. அவையெல்லாம் எல்லோருடைய மனதிற்கும் பிடித்த இதமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்க சாலமோன் வகை தேடினார். நல்ல செய்தியை நல்ல முறையில் சொல்ல வேண்டும். அப்போதுதான் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். செய்தி நல்ல செய்தியாக இருந்தாலும் அதை முறைப்படி சொல்லவில்லை என்றால் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சாலமோன் தான் சொல்ல விரும்புகிற நீதிமொழிகளையும் பிரசங்க வாக்கியங்களையும் இதமான வார்த்தைகளினால் வெளிப்படுத்துகிறார். ஒரு சிலர் இதமான சொற்களை பேசாமல் மாயமான சொற்களை பேசுகிறார்கள். இவர்களை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்லியிருக்கிறார். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞானதிருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல்
எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும், நீங்கள் வழியை விட்டு பாதையை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓயப்பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். ஏசாயா 30:9-11 இந்த பிரபஞ்சத்தில் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு பிரயோஜனம் உண்டாக அநேக வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள், அநேக வாக்கியங்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மெய்ஞானிகள். ஞானிகளுடைய வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போல இருக்கிறது. அவைகள் சங்கத் தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகளைப் போலவும் இருக்கிறது. நம்முடைய மனது நிலையில்லாமல் அலைவாயும் போது ஞானியினுடைய வாக்கியங்கள் அலைபாய்கிற மனதை ஆணியடைத்து அலையவிடாமல் ஒரு நிலைப்படுத்தும். நம்முடைய மனது நன்மையான காரியங்களில் பதிந்திருக்கும். மாடுகள் சோம்பேறியாகவும் மெதுவாகவும் நடக்கும்போது தாற்றுக்கோள்களை பயன்படுத்தி மாடுகளை துரிதப்படுத்துவார்கள். நம்முடைய மனதும் சரியாக சிந்திக்காமல் சோம்பலாக இருக்கும்போது ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்களைப் போல நம்மை தட்டி எழுப்பும், நம்முடைய சிந்தனையை துரிதப்படுத்தும். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. எஸ்ரா 9:8. ஞானிகளுடைய வாக்கியங்களை ஆணிகளைப் போல பயன்படுத்தி தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நமக்கு ஒரு குச்சை உண்டு பண்ண வேண்டும். பரிசுத்தவான்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஒன்று கூடி வருகிறார்கள். சபையாராக சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். சபையாருக்கு ஆவிக்குரிய போஜனம் தேவைப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் விசுவாசிகளும் இருப்பார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களும் இருப்பார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஞானிகளின் வாக்கியங்களை விசுவாசிகளுக்கு பகிர்ந்து சொல்ல வேண்டும். பச்சை மரத்தில் ஆணிகளை அடித்து பதிய வைப்பது போல தேவனுடைய சத்திய வசனங்களை விசுவாசிகளின் இருதயத்தில் பதிய வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒரு சம்மட்டியைப் போல் இருக்கிறது. ஆணியை அடிப்பதற்கு சம்மட்டி தேவை. என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:29. ஞானியின் வாக்கியங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவ வசனங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. வேதாகமத்தின் ஆசிரியர்கள் அநேகராக இருந்தாலும் எல்லா வசனங்களுக்கும் மெய்யான ஆசிரியர் ஒருவரே, அவரே பரிசுத்த ஆவியானவர். ஞானிகள் அநேகராக இருந்தாலும் ஞானிகளின் வார்த்தைகள் ஒரே மேய்ப்பனால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் மேய்ப்பரே அந்த மேய்ப்பர், அவரே நம்முடைய பிரதான மேய்ப்பர். இஸ்ரவேலின் மேய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். சங்கீதம் 81. பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களே நமக்கு போதுமானவை. அவற்றை நாம் தியானித்து அவற்றிற்கு கீழ்ப்படிந்தாலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனங்களே நமக்கு மெய்யான சந்தோஷத்தையும் மெய்யான சமாதானத்தையும் கொடுக்கும். இந்த வசனங்களைத் தவிர கூடுதலான வசனங்கள் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடிவே இல்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. நாம் எத்தனை புஸ்தகங்களை படித்தாலும் எல்லா புஸ்தகங்களுக்கும் ஆதாரமாயும் பிரதானமாயும் இருப்பது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளினால் நாம் புத்தியை அடையலாம், ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தையே நமக்கு மெய்யான உபதேசம். இதுவே நம்மை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும். பிரசங்கியின் கிரியை, அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்தான், கவனமாய் கேட்டு ஆராய்ந்தான், அநேகம் நீதிமல்லிகளை சேர்த்து எழுதினான், இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க வகை தேடினான். நடைமுறை உண்மை. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவு இல்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு.